ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ப்ரௌன் ரைஸ் இடியாப்பம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இது பண்ணுறது வந்து கடையில் வாங்கின ஒரு பேக்கெட் மாவுலேருந்து தான் பண்ண போகிறேன். இதோடய ப்ராண்ட் பார்த்திங்கன்னா பெரியார். நான் இங்கே வந்து லோக்கல் இந்தியன் ஸ்டோரில் தான் வாங்கினேன். இது நான் அடிக்கடி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இந்த ப்ராண்டோட ப்ரௌன் ரைஸ் இடியாப்பம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இதுலேயே இன்னும் நிறையா இருக்குது இந்த ப்ராண்டில், புட்டு மாவு அதெல்லாம். இப்போது வந்து நம்ம இடியாப்பம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஒரு கிலோ பேக்கெட் வந்து கிட்டத்தட்ட $3. நமக்கு ஒரு 3 தடவையாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். நான் இன்றைக்கி வந்து 3 கப்பு மாவு எடுக்க போகிறேன். இதில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர்கிட்ட நம்ம சாப்பிடலாம். இப்போ கொஞ்சம் உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா மாவை மட்டும் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, தண்ணி வந்து இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டு கிடையாது. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நான் எந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிசைஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா பார்க்கும்போது தெரியும். மாவு வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்படி தான் எடுக்கணும். ரொம்ப திக்காக மாவு பிசைஞ்சிட்டாலும், தண்ணி கம்மியாக ஊற்றி பிசைஞ்சிட்டாலும் இடியாப்பம் வந்து நம்ம இது பண்ணும்போது வரவே வராது, ஹார்டாக இருக்கும். அதுமாதிரி தண்ணியும் அதிகமாக ஊற்றிடக்கூடாது. இடியாப்பத்தட்டு அல்லது இட்லி தட்டில் வந்து நம்ம லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் இடியாப்பம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இடியாப்பம் அச்சு எடுத்துருக்கோம். இதில் வந்து இடியாப்பம் வந்து புளிய போகிற அச்சு நம்ம வைக்க போகிறோம். குட்டி குட்டி ஹோலாக உள்ள அச்சு வேணாலும் வச்சுக்கலாம். இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் வேணாலும் கூட வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இடியாப்பம் மாவு வைக்கிறதுக்கு முன்னால் ப்ரஷ் வச்சு லைட்டாக ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே கொஞ்சம் மாவு வைக்கலாம். இப்போ நம்ம இட்லி தட்டில் வந்து இடியாப்பத்தை அழகாக சுற்றிடலாம்.
இடியாப்பம் எல்லாமே நம்ம சுற்றி முடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த இட்லி தட்டில் வச்சிருக்கிற இடியாப்ப பிளேட்டை உள்ளே வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். நான் குக்கரில் தான் வைக்கிறேன், இன்றைக்கி வெயிட் எதுவுமே போடல, வெயிட் தேவை கிடையாது. நம்ம குக்கரில் வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் ஒரு ஸ்டீம் ஆவியில் வேக வைக்க போகிறேன். ஒரு 8 மினிட்ஸ் வேக வச்சா போதும். 8 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இடியாப்பம் நல்லா அழகாக ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லா மாவையுமே இந்த மாதிரி வேக வச்சுட்டு எடுக்கலாம். இதுக்கு வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இடியாப்பம் வந்து நம்ம சுகர் அப்புறம் கோகோனட் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா கோகோனட் மில்க்கு கறி வெரைட்டிஸ் கூட நம்ம ஆட் பண்ணி சாப்பிடலாம். I hope you enjoy this video. Please subscribe for new videos. Thanks for watching.